بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்று ஓர் இறைவசனம் என்ற தலைப்பின் கீழாக தினம் ஒரு வசனத்திற்கு விளக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் இன்றைய தினம் இரண்டாவது அத்தியாயம் 102வது வசனம் சம்பந்தமாக இந்த உரையை நான் அமைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மனித ஷைத்தான்கள் என்ற தலைப்பின் கீழாக ஷைத்தான் என்ற பதம் மனிதர்களிலே கெட்டவர்களுக்கு, கெட்ட மனிதர்களுக்கு ஷைத்தான் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது அத்தியாயம் 102வது வசனத்திலே ஹாரூத் மாரூத் என்ற பாபிலோன் என்ற நகரத்தை சார்ந்த ஹாரூத் மாரூத் என்ற கெட்ட மனிதர்களுக்கு தான் சூனியம் வந்து அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று நான் கடந்த உரையில் சுட்டிக்காட்டியிருந்தேன். அதில் ஹாரூத் மாரூத் என்ற இருவரை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அல்லாத சில இயக்கங்கள், சில ஜமாத்துகள் ரெண்டாவது அத்தியாயம் 102வது வசனத்தை மொழிபெயர்க்கும் பொழுது ஹாரூத் மாரூத்தை அவர்கள் மனித ஷைத்தான் என்று சொல்வது கிடையாது. மாறாக ஹாரூத் மாரூத் என்பவர்களை மலக்குகள் என்று சொல்கிறார்கள். மலக்குகள் தான் அந்த ஹாரூத் மாரூத் என்பவர்கள் என்று அந்த வசனத்தை மொழிபெயர்த்து மக்களிடத்தில் சொல்கிறார்கள். ஆகவே அது சம்பந்தமாக குரான்லையும் ஹதீஸ்களையும் என்ன சான்றுகள் இருக்கிறது என்பதை விளக்குவதற்காக இந்த உரையை நான் அமைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த ரெண்டாவது அத்தியாயம் 102வது வசனத்தில் பக்ராவில் யு அல்லி மூனன் நாச சிஹிர், அவர்கள் சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த அவர்கள் முன்னாடி போய் எங்கே சேரும்னு கேட்டால் ஷைத்தான்களில் போய் சேரும். யு அல்லி மூன, அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், அந்நாச மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், அசிஹிர் சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஒமா உன்சில அலல் மலக்கைன், அதே போல குறிப்பிட்ட இந்த இரண்டு மலக்குமார்களுக்கு சூனியம் அருளப்படவில்லை. பி பாபில ஹாரூத் வ மாரூத், பாபிலோன் என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஹாரூத் மாரூத் என்பவர்களுக்கு தான் சூனியம் கொடுக்கப்பட்டது, அருளப்பட்டது. ஹாரூத் மாரூத் என்பவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சுட்டி காட்டுறான். யூ அல்லி மூனன் நாச சிஹிர், சிஹிரை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள், மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். உமா உன்சிலா அலல் மலக்கைனி, ரெண்டு மலக்குமார்களுக்கு அருளப்படவில்லை. பி பாபில ஹாரூத் மாரூத், ஹாரூத் மாரூத் என்பவர்களுக்கு தான் இந்த சூனியம் கிடைக்கப்பெற்றது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சுட்டி காட்டுறான். இது பெரிய வசனம், நான் சுருக்கமாக எடுக்கிறதுனால முன்னாடி உள்ளது தெரிய மாட்டேங்குது. முன்னாடி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைய விஷயத்தை சொல்லிட்டு வருவான். சுலைமான் ஆட்சி காலத்தில் இந்த யூதர்கள் தான் என்ன செஞ்சாங்க, சூனியத்தை கற்றுக்கொண்டாங்க. அல்லா முல்கி சுலைமான், சுலைமான் ஆட்சியில் தான் இது நடந்துச்சு. சுலைமான் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்தோ, அதை அவர் காலத்தில் அதை அனுமதித்தோ, சுலைமான் காஃபிரா இருக்கலன்னா எல்லாம் பேசிட்டு வருவான். அதனால சுலைமான் காஃபிரா இல்லைன்ற வார்த்தையை வச்சு சூனியத்தை யார் ஆதரிக்கிறார்களோ அவர்கள் காஃபிர் என்ற கருத்தை எல்லாம் சொல்ல வரான். அதில் சுலைமான் அலை இஸ்லாம் வந்து காஃபிராக இருக்கவில்லை, சுலைமான் காலத்தில் இருந்த யூதர்கள் தான் அந்த சூனியத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக காஃபிராக இருந்தார்கள் எல்லாம் பேசிட்டு வர்றான். அதுக்கு பேசிட்டு வரும் பொழுது சுலைமானுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மறுப்பு கொடுத்துட்ட பிறகு என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த ஷைத்தான்கள் தான், இந்த ஷைத்தான் அதுதான் விளக்கமாக வருகிறது. பி பாபில ஹாரூத் வ மாரூத், ஹாரூத் மாரூத் என்ற பாபிலோன் நகரத்தை சார்ந்த ஹாரூத் மாரூத் என்பவர்கள் தான் மக்களுக்கு இந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்து காஃபிரானார்கள். மலக்குமார்களுக்கு இந்த சூனிய கலை அருளப்படவில்லை என்று அல்லாஹ் ரபுல்லான் சுட்டி காட்டுறான். அப்போ அல்லாஹ் ரபுல்லான் மறுப்பு கொடுக்கறதுல என்ன புரியுதுன்னு கேட்டால், அந்த ஊரில் வந்து யூதர்கள் இந்த சூனியம் எங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா ரெண்டு மலக்கு மூலமாக கிடைச்சதுன்னு பேசியிருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் பதில் கொடுக்குறான், இந்த ரெண்டு மலக்கு வழியாக இது அருளப்படலை. எந்த ரெண்டு மலக்குன்னு முன்னாடி வசனங்களில் இருக்கிறது, ஜிப்ரீல் மீகாயில்னு அல்லாஹ் ரபுல்லாலுமே அதுக்கு முன்னாடி வசனங்களில் பேசுகிறான். இதில் ரெண்டு மலக்குன்னு மட்டும் சுட்டி காட்டுறான் பேர் சொல்லாமல். அந்த ரெண்டு மலக்குமார்களுக்கு அருளப்படவில்லை என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறதுலேருந்து இது அவங்க யூதர்களுக்கு மறுப்பு கொடுக்குறான்னு புரிஞ்சுக்கிறலாம். அப்போ இவங்க வைக்கக்கூடிய வாதத்துக்கு இப்போ வர்றேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால்,
இவர்கள் வந்து மலக்குமார்கள் தான் நம்ம அர்த்தம் வச்சாகணும், இலக்கணத்தில் அதுக்கு தான் இடம் இருக்குது அப்படின்னு அவங்க வாதம் வைக்கிறாங்க. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க மலக்குன்னு அர்த்தம் வச்சாகணும், ஹாரூத் மாரூத் மனித சைத்தான்கள் கிடையாது, மலக்கு வழியாகத்தான் இந்த சூனியம் வந்துச்சு, சூனியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது, ஆற்றல் இருக்குது, சூனியத்தின் பாதிப்பு ஏற்படுத்த முடியும்னு இதெல்லாம் கொண்டு வருவாங்க. முதல்ல ஒன்று புரிந்து கொள்ளணும், இது ஒரு அடிப்படையை தெரியாததுனால வந்த விளைவு. முதல்ல மனித சைத்தான்கள் சம்பந்தமான நாலேஜ் இல்லை, அறிவு இல்லை. மனித சைத்தான்கள்னு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே அதுக்கு ஒரு அவங்கள மலக்குமார்கள் கிடையாது, மனித சைத்தான்கள் வச்சிட முடியும். இரண்டாவது முக்கியமான சில காரணங்கள் இருக்கிறது. என்ன காரணம்னு கேட்டால், இந்த சூனியம்ன்றது குஃபுருன்னு நல்லா உறப்புலாலுமே சுட்டி காட்டுறான். இதை கற்கிறதோ கற்றுக்கொள்றதோ யாருக்காவது செய்கிறேன்னு சொல்கிறதோ யாராவது அங்கே தேடி சென்றாலோ எந்த மாதிரி சூனியத்தில் ஈடுபட்டாலும் அது குஃபுரு, இறை மறுப்பு. ஒமாயு அல்லிமானி மின் அஹதின், அந்த இருவர் ஹாரூத் மாரூத் என்ற இருவர் யாருக்கும் கற்றுக் கொடுப்பது கிடையாது. ஹத்தா யகூலா இன்னமா நஹனு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர். இதை கற்றுக்கொண்டா காஃபிர் ஆயிடுவீங்க, இதை கற்றுக்கொண்டா சூனியத்தை கற்றுக்கொண்டா காஃபிர் ஆகிடுவீங்க என்று சொல்லாமல் அவர்கள் யாருக்கும் கற்றுக் கொடுப்பது கிடையாது என்று அவர்கள் சோதனையாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி இதில் நம்ம பார்க்குறோம். அப்போ அது குஃப்ரான ஒரு காரியம், சூனியம்ன்றது ஒரு குஃப்ரான காரியம், இறை மறுப்பான ஒரு காரியம் அது. அதை கற்றுக்கொள்றதுனால வந்து எல்லாரும் காஃபிர் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி காரியத்தை மலக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா இல்லையா? இந்த வசனத்தை வச்சு அவங்க ஒத்துக்கிறாங்க, சூனியன்றது குஃப்ருன்னு ஒத்துக்கொள்கிறாங்க. ஒத்துக்கொண்டே சொல்கிறாங்க இந்த மலக்கு கற்றுக் கொடுத்தாங்க, முரணா இல்லை. குஃப்ரான காரியத்தை எப்படி மலக்கு கற்றுக் கொடுப்பாங்க என்றதை சிந்திச்சாலேயே இதை அவங்க சொல்ல முடியாது. இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், நம்ம மலக்குமார்கள் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விஷயத்தை சுட்டி காட்டுறான் குரானில். ரெண்டாவது சூராவில் 32 சுட்டி காட்டுறான் பக்கராவில். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ் ஸலாம் படைக்கிறான் இல்லையா, படைக்கிற சம்பந்தமாக பேசும் பொழுது அவங்க சில விஷயத்தை சொல்லிடுவாங்க. ரத்தம் சிந்தக்கூடியவங்களை எல்லாம் படைக்க போற, குழப்பம் ஏற்படுத்தக்கூடியவங்களை எல்லாம் படைக்க போறேன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், போட்டி வைப்பான் மலக்குக்கு மத்தியிலையும் ஆதம் அலைஹிஸ் ஸலாம் போட்டி வைப்பான். அந்த போட்டியில் ஆதம் அலைஹிஸ் ஸலாம் ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சிட்ட பிறகு மலக்குமார்களை கூப்பிட்டாலாம் கேட்பான். அப்போ அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, சுபஹானக இறைவா நீ பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு, லா இல்மலனா இல்லாம அல்லம் தனா, எங்களுக்கு எந்த இல்மும் கிடையாது, எந்த அறிவுமே எங்களுக்கு கிடையாது. அல்லா லா இல்மலனா இல்லாம அல்லம் தனா, எந்த கல்வியை எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்தாயோ அந்த கல்வியை தவிர வேற எந்த விதமான கல்வி எங்களுக்கு கிடையவே கிடையாதுன்னு அவங்க சொன்னாங்கன்னு குரான்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுறான். இதுல தெரியுதா இல்லையா? அப்போது மலக்குமார்கள் வந்து ஹாரூத் மாரூத் என்றவங்களை மலக்குமார்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த இல்மை அவங்க கற்றுருக்குறாங்க, சூனியம் என்ற இல்மை கற்றுக் கொடுத்துருக்குறாங்கன்றத இந்த கருத்தில் அவங்க சொல்ல வராங்க. இது நேர்முரணானது, மலக்குமார்களுடைய தன்மைக்கு நேர்முரணானது. இன்னொரு 66 சூரா தஹ்ரீம் என்ற சூறாவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டுறான் மலக்குமார்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா, லா யஸூன அல்லாஹுமா அமரஹும் எஃப் அலூன மா யுஅமரூன், அவர்கள் அல்லாஹ் ஏவியதில் அல்லாஹ் கட்டளை போட்டவற்றில் மாற்றம் செய்யவே மாட்டார்கள், மாறு செய்யவே மாட்டார்கள், அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்வார்கள். நல்லா சுட்டி காட்டுறான், கட்டளையிட்டதை செய்வாங்க, ருக்கு செய்யணா ருக்கு செய்வாங்க, சஜிதா செய்யணா சஜிதா செய்வாங்க, உயிர் எடுத்துடுவாங்க உயிர் எடுத்துட்டு வருவாங்க, மலையை கொண்டு வாங்க மலையை கொண்டு வந்துருவாங்க, அழிச்சிடுவானா அழிச்சிட்டு வந்துருவாங்க, விதி எழுதிட்டு வானா விதி எழுதிட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி கட்டளையிட்டதை செய்யக்கூடியவர்கள் வந்து ஒரு பாவமான காரியத்தை, சூனியம் விஷயமான காரியத்தை வந்து அல்லாஹ் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பது கண்டிப்பாக அவர்கள் சுயமாக செய்யலை, அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தாங்கன்றது இன்னும் உறுதியாக அந்த வசனங்கள் எடுத்து காட்டுது. அதுலேயே இதை முரண்படுறதை பார்க்குறோம். அவங்க மலக்குன்னு அர்த்தம் வைக்க முடியாது. அதுக்காக மூணாவதா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குரானில் 22 சூராவில் 71 என்ன சொல்கிறான் தெரியுமா, மாலம் யுனஸ்ஸில் பிஹி சுல்தானா, இந்த ஷிர்கான காரியத்திற்கு எந்த விதமான சுல்தானையும் நான் இறக்கவில்லை. சுல்தான்னா சான்று, சுல்தான் என்றால் ஆதாரம். இந்த ஷிர்கான காரியத்திற்கு இணை வைப்பான குஃப்ரான காரியங்களுக்கு அல்லாஹ் சுல்தானை இறக்கவே இல்லை, சான்றை இறக்கவே இல்லைன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 22-71 சுட்டி காட்டுறான். 23 சூரா மூமினூன்ல 117 அல்லாஹ் சொல்றான், உமை எதுவும் அல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாவை விட்டு விட்டு மற்றவங்களை கூப்பிடுறாங்கல்ல அதுவும் குஃப்ரு, இறை மறுப்பான காரியம் இவர்களுக்கு. லா புர்ஹான லஹூ, எந்த சான்றுமே கிடையாது, எந்த ஒரு ஆதாரமும் நிற்காதுன்றான். அல்ல ஷிர்கான காரியத்துக்கு எவனா வக்காலத்து வாங்கினாம்னா குஃப்ரான காரியம் அல்லாஹ் கிட்டே தான் வந்துச்சு, மலக்கு வழியாக தான் வந்துச்சுன்றதுக்கு மறுப்பு கொடுக்குறாங்க பாரு. அல்லாஹ்
அது சான்றே கிடையாது. அது சுட்டி காட்டுறான் 23:117. அதே மாதிரி 29:8 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டுறான், அந்த பெற்றோர்கள் உங்களுடைய தாய் தகப்பனார் உங்களுக்கு இணை வைக்குமாறு கட்டளை போடுறாங்க, கட்டுப்படாதீங்கன்னு சொல்றான்ல, அதுல சொல்றான்ல ஒரு வார்த்தையை சேர்த்து போடுறான் பாருங்க, லி துஷ்ரிக பி மா லைஸ லக பி இல்ம். அவர்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில், அறிவில்லாத விஷயத்தில் ஷிர்க் வைக்குமாறு கட்டளை போட்டால் கட்டுப்படாதுன்றான்ல. அப்போ ஷிர்க் சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து அறிவே கிடையாதுன்றான்ல, அறிவே உங்களுக்கு இருக்காது, சான்றே இருக்காது. நல்லா உறப்புலாம் இவ்வளவு மனிதர்களுக்கு இல்லவே இல்லை என்று சுட்டி காட்டின பிறகு இதற்கு மலக்குமார்கள் அத்தாரிட்டி கொடுக்கலாமா? மலக்குமார்கள் தான் சொன்னாங்கன்னு சொன்னா கூட அது பொருந்தி போகாத. அவர்கள் அல்லாவிடத்திலிருந்து அந்த இல்மை கற்றுக் கொடுத்து கொடுப்பார்கள் என்று சொன்னால் குஃப்ரான காரியத்தை அல்லாஹ் ரப்பலாலும் ஒருபோதும் கற்றுத்தர மாட்டான் என்பதை இந்த பகுதியை தெரிஞ்சுக்கலாம். இப்போ மலக்குமார்களை இழிவுபடுத்துற மாதிரி மட்டும் இல்லாமல் மலக்குமார்களோட சேர்த்து அல்லாவை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால் இணை வைப்பான காரியத்தை அல்லாஹ் ரப்பலாலுமின் பூமியில் இறக்கி அவனே கற்றுக் கொடுத்ததாக ஆகுது. அதில் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி கேட்பாங்கன்னு கேட்டால் நிறைய உதாரணமாக சில உதாரணங்கள்லாம் சொல்லி கேட்பாங்க நம்மக்கிட்ட. இப்போ தீமையான காரியம் உலகத்தில் நடக்குதுல்ல, விபச்சாரம் நடக்குது, பன்றி எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது, கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குதுல்ல, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பாவமான காரியங்கள் வந்து பூமியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து ஷிர்கான காரியத்தை இறக்க மாட்டாம்னா எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஏன் சிலை வந்துச்சு, ஏன் தர்கா வந்துச்சு, ஏன் தாயத்தை வந்துச்சு, ஏன் கொலை செய்கிறான், ஏன் கற்பழிப்பு பண்ணுறான், ஏன் திருடுறான்னு கேட்குறாங்க. இதை வைத்துக்கிட்டு இதெல்லாம் எப்படி நீங்கள் சோதனைன்னு சொல்லுவீங்க, இந்த பாவமான காரியம் இதெல்லாம் சோதனைன்னு எப்படி சொல்லுவீங்க? அதே மாதிரி இவங்க சோதனைக்காக மலக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கிறோங்க, ஹாரூத் மாரூத்ன்றவங்க ஷிர்கான காரியம் கற்றுக் கொடுக்கல, சோதனைக்கு வந்தாங்கன்னு எடுத்துக்கிறங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சாதாரண அடிப்படை கூட தெரியல, சாதாரண அடிப்படை கூட தெரியாமல் இப்படி பேசி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். என்னன்னு கேட்டால் பூமியில் பன்றி இருக்குது, பூமியில் சிலைகள் இருக்குது, பூமியில் தர்கா இருக்குது, பூமியில் தவறான காரியெல்லாம் இருக்குது, எல்லாம் ஒரு பன்றியை ஒழிக்க முடியும், இருந்தாலும் ஒழிக்காமல் வச்சுருக்கிறேன் அப்படி வச்சு கேள்வி கேட்டால் ஈடுபடாது. அப்படி வைத்து கொண்டாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி செய்ய மாட்டான் தெரியுமா? பூமியில் ஒரு மலக்குமார்களை அனுப்பி அவர்களே சாராயத்தை குடித்து அது சோதனையெல்லாம் அல்லாஹ் அனுப்ப மாட்டான். பூமியில் ஒரு மலக்குமார்களை அனுப்பி அவர்களை விபச்சாரம் பண்ணி அது சோதனையெல்லாம் அல்லாஹ் நம்மளை ஆக்க மாட்டான். பூமியில் ஒரு மலக்குமார்களை அனுப்பி அவர்கள் சிலை வழிபாடு ஷிர்க்கு வச்சு அவங்க வணங்கி அதில் நமக்கு சோதனையை அல்லாஹ் வைக்க மாட்டான். பூமியில் மலக்குமார்களை அனுப்பி அவர்கள் திருட்டு வேலையை செஞ்சு அதில் நமக்கு சோதனை வைக்க மாட்டான். அப்போ தீமையான காரியங்களில் சிலதெல்லாம் இருக்கக்கூடியதில் இருக்கும், அதை தொடாதே என்று சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் மலக்குமார்களை அனுப்பி ஒரு அத்தாரிட்டி கொடுத்து எல்லாம் ஒரு பொருளாலுமே செய்யவே இல்லை. எதோட எது ஒப்பிடுறாங்க பார்த்தீங்களா? இதுவும் இதுவும் ஒத்தா போகுது. சாராயம் பூமியில் இருக்குது, பன்றி பூமியில் இருக்குது, இது மலக்குமார்கள் ஒருத்தர் வந்து இதை சாப்பிட்டு காமிச்சாரா? இறை தூதர் ஒருத்தர் வந்து இதை சாப்பிட்டு நமக்கு சோதனையாக கொடுத்துட்டு போனாரா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, காமிக்கவே இல்லை. காமிக்காத ஒரு விஷயத்தை உதாரணமாக காமிக்கிறாங்க. ஹாரூத் மாரூத் என்பவர்கள் வந்து மனிதர் வழியில் வந்து அவங்க சூரியத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க என்றது உதாரணம் எதை கூட ஒப்பிடுறாங்க பார்த்தீங்களா? அப்போ இது வந்து ஏடுபடாது. மலக்குமார்கள் வழியாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்கள் வழியாகவோ ஷிர்கான காரியத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டான் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா மேல் வசனத்தில், இப்போ நான் படித்தேன்ல இந்த வசனத்தில் மேலே என்ன வரும்னு கேட்டால் யூ அல்லி மூன நாச சிஹிர், தூணியத்தை இவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், கற்றுக் கொடுத்து அவர்கள் காஃபிர் ஆனார்கள். அதில் பேசிட்டு வருவான், அதில் சொல்கிறான்ல உமா உன்சில் அலல் மலக்கைனி பி பாபிலா ஹாரூத் ஓ மாரூத். இது நேரடி அர்த்தம் என்னன்னு கேட்டால் பாபிலோ நகரத்தை சார்ந்த ஹாரூத் மாரூத் என்ப மலக்குகளுக்கு தான் இந்த சூனியம் அருளப்பட்டது என்று நேரடி அர்த்தம். இப்படி நேரடியாக வாசிச்சுட்டு போனால் வைங்க என்ன அர்த்தம் வரும், பாபிலோன் நகரத்தில் இருக்கக்கூடிய ஹாரூத் மாரூத் என்ற மலக்குகளுக்கு இந்த சூனியம் அருளப்பட்டுச்சு நேரடி அர்த்தம் வரும். இதை வச்சுக்கிட்டு நம்ம கிட்டே கேட்குறாங்க நேரடி அர்த்தம் அதுதானே வருது, நீங்கள் ஏன் நேரடி அர்த்தம் கொடுக்காமல் வேற ஒரு அர்த்தம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. அதான் அவங்க வைக்கக்கூடிய முக்கியமான வாதம். இது குரான் பற்றியுடைய நாலேஜ் அவங்களுக்கு இல்லைன்றது காட்டுது இது கூட. ஏன்னு கேட்டால் இப்படி சொல்லக்கூடியவங்க எல்லா இடத்துலையும் நேரடி அர்த்தம் வைக்கணும்ல, எல்லா இடத்துலையும் வைக்க மாட்டாங்க. குரானில் ரெண்டு இடத்துல காட்டுறேன் பாருங்கள், 5வது அத்தியாயம் 6வது வசனம் மாயிதாவில் 6வது வசனத்தில் எல்லாம் சுட்டி காட்டுறான், யா யூ அல்லதி நாமனும் ஈமான் கொண்ட மக்களே, இதா குந்து இல்லை செலாத்தி ஃபசுசிலும் உஜுவாக்கும், நீங்கள் வந்து தொழுகைக்கு தயாராகும் பொழுது என்ன பண்ணுங்கன்னு கேட்டால் உங்களை நீங்கள் வந்து முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள், அதே மாதிரி கைகளை வந்து குடங்கை வரைக்கும் என்ன செய்யுங்க கழுவிக்கொள்ளுங்கள், வம்சஹூபி ரூசிக்கும் உங்கள் தலைகளை மசகு செய்து கொள்ளுங்கள்,
அப்படின்னு அல்லாஹ் ரபுல்லா சுட்டி காட்டணும். என்னென்ன சொல்கிறான், தொழுகைக்கு தயாராகும் பொழுது நீங்கள் உங்கள் முகங்களை கழுவிக்கொள்ளுங்க, கைகளை கழுவிக்கொள்ளுங்க, மூணாவது வந்து மசகு செய்து கொள்ளுங்கன்னு சுட்டி காட்டுறான். முடிஞ்சா அதுக்கப்புறம் அரபி வார்த்தை என்ன வர தெரியுமா, அர்ஜுலக்கும் இலல் காபைனி, கால்கள் இருக்குல்ல கால்கள் அது வந்து கரண்டை வரைக்கும் அப்படின்னு வந்திருக்கு. கால்கள் கரண்டை வரைக்கும்னு வந்திருக்கு. என்ன அர்த்தம் வைக்கணும், ஒளிபெயர்க்கும் பொழுது அவங்க அவங்களுடைய வாதப்படி நேரடியாக தான் வைக்கணும், கொஞ்சம் மாற்றி வைக்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்கிறதா இருந்தால், தொழுகைக்கு தயாராகும் பொழுது முகங்களை கழுவிக்கொள்ளுங்க, கைகளை கழுவிக்கொள்ளுங்க, மசகு செய்து கொள்ளுங்கள், கால்களை அப்படின்றத மசகுதோடு தான் சேர்க்கணும். ஏன் மசகு சொல்லிட்டு தான் காலை அல்லாஹ் ரபுல்லாம் சுட்டி காட்டுறான். வம்சஹூபி ஊசிக்கும், உங்கள் தலைகளை மசகு செய்து கொள்ளுங்கள், அர்ஜுலக்கும் இல்லல் காபைனி, நேரடி அர்த்தம் நான் சொல்கிறது, கால்களை மசகு செய்து கொள்ளுங்கள் அர்த்தம். இது நேரடி அர்த்தம். எப்படி அர்த்தம் வைப்பாங்க, மொழிபெயர்ப்பு எப்படி வைப்பாங்க, கால்களை கழுவிக்கொள்ளுங்கள் வைப்பாங்க, கால்களை மசகு செய்யுங்கன்னு வைக்க மாட்டாங்க, கால்களை கழுவிக்கொள்ளுங்கள் என்று வைப்பாங்க. நேரடி அர்த்தம் இங்கே வைக்கிறீங்களா, ஏன் வைக்கல, எங்க நிறைய ஹதீஸோட முரண்படுத, நிறைய ஹதீஸோட எதிர்த்து நிற்குத, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசகு செய்த பிறகு காலை மசகு செய்யலையே, கால் கழுவித்தானே இருக்கிறாங்கன்ற ஆதாரத்தின் அடிப்படையில் நேரடி அர்த்தங்கள் வந்தாலும் நேரடி பொருள் வந்தாலும் மற்ற அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கிறதுனால இப்படி இலக்கணத்தை இதுவும் இடம் இருக்குன்னு நீங்க வைக்கிறீங்களா இல்லையா, இது ஒரு ஆதாரம். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். பக்கராவில் ரெண்டாவது சூறாவில் 219-220 இதில் எப்படி வருதுன்னு கேட்டால், அல்லாஹ் ரபுல் அஹமத் சுட்டி காட்டுறான், அவர்கள் சாராயத்தை மதுவை பற்றி கேட்கிறார்கள், சூதாட்டத்தை பற்றி கேட்கிறார்கள், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அதில் நிறைய தீமை தான் அதிகமாக இருக்குது, நன்மை குறைவாக இருக்குது, தீமை அதிகமாக இருக்கிறதுனால விட்டு விலகிக்கிடுங்க என்று சொல்லிட்டு, இப்படி தான் அல்லாஹ் ரபுல்லான் தன்னுடைய வசனங்களை தெளிவுபடுத்துகிறான் என்று சொல்கிறான். தெளிவுபடுத்துகிறான் முடிச்சுட்டான்ல, முடிச்சிட்ட பிறகு 220 என்ன ஆரம்பிக்க தெரியுமா, ஃபித்துனியா வல் ஆஹிரா, உலகத்திலையும் மறுமையிலும் வருது, உலகத்திலையும் மறுமையிலும் வந்திருக்கு. இதை வச்சுட்டு எப்படி மொழிபெயர்க்கணும், நேரடி அர்த்தமா எப்படி மொழிபெயர்த்துக்கணும், முழுசா அப்படி சொல்லிட்டு அவர்கள் மதுவை பற்றி கேட்கிறார்கள், சூதாட்டத்தை பற்றி கேட்கிறார்கள், அதில் பாவங்கள் அதிகமாக இருக்கிறது, நன்மைகள் குறைவாக இருக்கிறது, எனவே அதை விட்டு என்ன செய்யுங்க, விலகி கொள்ளுங்கள் மாதிரி சொல்லிட்டு உலகத்திலையும் மறுமையிலையும் சொல்லுவீங்களா, மொழிபெயர்ப்பீங்களா, மொழிபெயர்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே பின்னாடி உள்ள வசனத்தை கொண்டு வந்து மேலே வைப்பாங்க. இந்த மது குடிக்கிறதுனால சூதாட்டம் ஈடுபடுறதுனால உலகத்திலையும் மறுமையிலையும் தீமை இருக்குது, நேரடி அர்த்தம் வைக்கவே மாட்டாங்க. எங்கேயோ பின்னாடி உள்ள வார்த்தையை கொண்டு வந்து மேலே வைக்கிறீங்களே, அப்போ அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கும் பொழுது வைக்கக்கூடிய நீங்கள் ரெண்டாவது சூறாவில் 102 வசனத்தில் ஹாரூத் மாரூத் என்பவர்களை வந்து மலக்குகள் என்று வைத்தால் குஃப்ரான காரியத்தை சூனியத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்து மலக்குகள் மனிதர்கள் கற்றுக் கொடுத்த மாதிரி வரக்கூடிய அடிப்படையே ஷைத்தான்கள் வைக்கலாமுங்க. மனித ஷைத்தான் சொல்லி வைக்கிறதுக்கு இட இலக்கணத்தில் இடம் இருக்குதே, மற்ற ஆதாரங்களும் இடம் இருக்குதுன்னு சுட்டி காட்டினால் அதில் வந்து ஒரு ஈகோ, ஒரு அகம்பாவம், இவ்வளோ காலமாக நம்ம செஞ்சிட்டோமே என்ற ஒரு ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு நம்ம சொல்லக்கூடிய நியாயமான கருத்தை ஏற்க மறுத்துவிட்டு அந்த சூனியத்தை வேண்டுமென்றே அவர்கள் ஏற்றுக்கொண்டு வேண்டுமென்றே இதற்கு முரண்படக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சத்தியத்தை யார் சொன்னாலும் எவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை தருவானாக. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கிப்ரு பத்ருல் ஹக்கி வகம்துன் நாஸ், பெருமை என்பது, பெருமைனா என்ன தெரியுமா, சத்தியத்தை மறுப்பதும், வகம்துன் நாஸ் மக்களை இழிவாக நினைப்பதும் தான் பெருமை என்று சொல்ல சொன்னாங்க. சத்தியத்தை மறுக்கிறீங்களா இல்லையா, உண்மைன்னு தெரிஞ்சு கூட இதை மறுக்கிறீங்களா இல்லையா, சூனியத்தை சக்தி இருக்குது ஆற்றல் இருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லையா. ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அனைவருக்குமே இதை கேட்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே நேர்வழியை தருவானாக. சத்தியத்தை எது என்று சத்தியத்தை புரிந்தோமோ அதை ஏற்கக்கூடிய மனப்பான்மையை உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.